அஞ்சலி போர் அடிக்க அஞ்சலி எங்கம்மா வேற கடைக்கு குடிக்க போடன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருச்சு நான் காலையில இந்த தூங்கு தூம்னா எப்படி கூட்டிட்டு போவோம் காலையில் நான் எந்திரிக்கிறது மட்டும் எங்க அம்மா வந்து கடைக்கு போயிருச்சு எனக்கு போர் அடிக்க தாஞ்சலி தான் உன்னை விளாடவான்னு கூப்பிட்டேன் எனக்கே வீட்டில் கடுப்பா இருந்துச்சு அதனால தான் நானே வந்து பார்த்தேன் பார்த்தேன் நீயும் தான் சொல்கிறேன் ஆனா நம்ம ரெண்டு பேரும் மட்டும் என்ன விளாடுறது மாயாக்கா வந்தாலே ஏதாவது விளாட்லாம் ஹே பசங்களா என்ன என்ன தான் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு கரெக்டாக நீங்க பேசிட்டு இருக்கும்போதே நான் வந்துட்டேனா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மயக்கா நீங்கள் வந்தால் நல்லா இருக்குன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டே மயக்கா போர் அடிக்கிறது மயக்கா எங்கள் மாதிரி நேரே சொன்னேன் கடைக்கு போகும்போது எனக்கு ஒரு லேப்டாப் மாதிரி டாய் வாங்கிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கமா பார்த்துட்டு வாங்கி திரைந்துச்சு ஆனால் வாங்கியே தரல மயக்கா அந்த லேப்டாப் டாய் பார்த்ததுலேருந்து அதில் விளாடணும் போல் ஆசையாக இருக்கும் மயக்கா அந்த மாதிரி லேப்டாப் மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னா சூப்பராக நம்ம அமைச்சி அமிக்க விளாடலாம் அதனால என்ன ஐஷா பேசாமல் அதை நம்ம வீட்லயே செஞ்சிடலாமா கார்ட்போர்ட் யூஸ் பண்ணியே நம்ம வந்துட்டு லேப்டாப் மாதிரி ரெடி பண்ணலாம் செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு நம்ம விளாண்ட இருக்கும் கடையில் வாங்குறத விட நல்லா பெருசாகவே செய்யலாம் கடையில் பெருசெல்லாம் சரி பசங்களா அப்போனா நீங்கள் கார்ட்போர்டு மட்டும் எடுத்து வைங்க நான் அதுக்கு தேவையான ஷீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அதை யூஸ் பண்ணியே நம்ம பண்ணிடலாம் ஓகேவா ஐ ஜாலி ஜாலி அதுதான் மயக்க வேணுங்கிறது மயக்க வந்தோடனே வீட்லேயே செஞ்சு தரேன் சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்ப இங்கேயே செஞ்சிட வேண்டியதான் என்கிட்ட ஒரு லேப்டாப் செய்கிற மாதிரி கார்ட்போர்ட் இருக்கு அதை எடுத்து வச்சிருவோம் இந்த அளவு செஞ்சு கேப்பா மயக்கிட்ட ஏன்னா நல்லா பெருசாக இருக்கு இந்த அளவு செஞ்சா சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறம் கத்திரிக்கல் கண்டிப்பா எப்படின்னாலும் கத்திரிக்கோள் கம்மு எல்லாமே எடுத்து வச்சுருவோம் மயக்க எடுத்துகிட்டு ஒரு ஷீட்டை வச்சு அவங்களே பண்ணி தந்துருவாங்க என்ன ஆயிஷா லேப்டாப் செய்கிறதுக்கு தேவையான கார்ட்போர்டில் எடுத்து வச்சிட்ட போல் இரு நானும் ஷீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இரு காமிக்கிறேன் இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் சூப்பராக பண்ணித்தரேன் என்கிட்ட வந்து இப்போதைக்கு ஃபோம் ஷீட்டில் ரெட் கலரும் அதே மாதிரி பர்பிள் கலரும் தான் இருந்துச்சு அதனால் அந்த ரெண்டு கலரும் எடுத்திருக்கேன் அப்புறம் கிளாஸ் ஷீட்டு அப்புறம் வந்துட்டு அந்த ஸ்க்ரீனுக்கு வந்து பிளாக் கலரில் இருக்கணும்ல அதனால் பிளாக் கலர் பேப்பர் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணித்தரேன் சரியா நல்லா கொஞ்சம் பெருசாகவே பண்ணுவோம் பெருசாக பண்ணாதான் பார்க்க நல்லாயிருக்கும் விளையாடுறதுக்கும் நல்லாயிருக்கும் எல்லோரும் சேர்ந்து விளையாடுறதுக்கு பெருசாக பண்ணால் தான் அழகாக இருக்கும் அதனால் அவ்வளோதான் ஓகேவா சரி நீ எடுத்துகிட்டு அந்த கார்ட்போர்ட் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதை சின்னதாலாம் கட் பண்ண வேண்டாம் எல்லா பெரிய கார்ட்போர்ட்லேயே வச்சு செஞ்சுடலாம் மயக்கா எனக்கு பெருசு செஞ்சு தான் மயக்க பிடிக்கும் அதனால தான் நானே பெரிய கார்ட்போர்ட் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த கார்ட்போர்டில் வச்சே செய்வோம் மயக்கா சூப்பராக இருக்கும் நம்ம இந்த அளவுலாம் பெருசாக வெளியில் கடையில் போய் வாங்கினா சம்மர் ஆகிட்டு

சொல்கிறதுக்கு முன்னாடி நீயே சொல்லிட்டேன் நான் இப்போ அப்படி தான் செய்ய போகிறேன் அதுக்காக தான் இப்போ சைடில் கார்ட்போர்ட் ஒட்டுறேன் ஃபஸ்ட்டு உள்ளே பிளாக் கலர் ஒட்டிட்டேன்னா இப்போ சைடில் இந்த மாதிரி ஃபுல்லாக நான் கார்ட்போர்ட் ஒட்டிக்குவேன் கார்ட்போர்டு ஒட்டிட்டு அதுக்கு மேலே நான் கிளாஸ் ஷீட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ல அந்த கிளாஸ் ஷீட் அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி ஒட்டிடுவேன் அந்த மாதிரி ஒட்டிட்டதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு சூப்பரான நம்மளுக்கு வந்து லேப்டாப் ரெடி ஆகும் இரு இப்போ பாரு இந்த மாதிரி ஒட்டிட்டோமா ஓகே இந்த மாதிரி ஒட்டி முடிச்சாச்சு அதுக்கப்புறமா இதுக்கு மேலே அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி க்ளாஸ் ஷீட்டை கட் பண்ணணும் இது கட் பண்ணி ஒட்டிட்டு நான் சொல்கிறேன் இப்படி நம்ம கட் பண்ணி ஒட்டிட்டதுக்கப்புறம் ஒரு சைடில் மட்டும் நம்ம கார்ட்போர்டு ஓட்டல அந்த ஒரு சைடில் நம்ம வந்து எதையாவது உள்ளே வந்து மாட்டி வச்சுக்கலாம் நம்ம வேறு மாதிரி இது ஸ்க்ரீன் தெரியணும் இந்த லேப்டாப் வேறு மாதிரி இருக்கணும்னா நம்ம ஏதாவது ட்ராயிங் பண்ணுறோம் அப்படி இல்லைனா நம்ம கிட்ட வந்துட்டு ஷீட் இருக்குது அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்து உள்ளே மாட்டி வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கு ஸ்க்ரீனில் அப்பப்போ வேறு வேறு மாதிரி தெரியும் அதனால தான் அந்த மாதிரி ஒட்டியிருக்கேன் சரி அது கொஞ்சம் நேரம் காயட்டும் நெக்ஸ்ட்டு பட்டன் எல்லாமே ஒட்டிடுவோம் மைக்கா பட்டன் எல்லாமே அதிலே பேசாமல் வரைஞ்சி விட்டுற வேண்டியது ஏன்னா அதிலே வந்துட்டு சின்ன சின்ன கட்ட கட்டமாக போட்டு அழகாக ஒன் டூ த்ரீ போட்டு சூப்பராக ரெடி பண்ணிடலாம் மயக்கா எதுக்கு மயக்கா ஃபோம் ஷீட்டை கட் பண்ணுறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல ஹே ஆயிஷா ஃபோம் ஷீட் கட் பண்ணி ஓட்டினா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு பட்டன் எஃபெக்டில் செமையாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி சைஸாக நான் வந்துட்டு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்து அதை தான் பட்டனாக ஒட்ட போகிறேன் இது நம்மளுக்கு வேலையும் ஈஸி நம்ம சின்ன சின்னதாக பாக்ஸ் போட்டு அதில் நம்பர் போட்டு எழுதுறதுக்குள்ளே டைமும் ஆகும் இப்போ நீ இந்த மாதிரி ஒட்டேன்னு வச்சுக்கோ ஏன் பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பட்டனும் வந்துவிட்டு கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி பட்டன் மாதிரியே இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறேன் இப்போ இந்த மாதிரி ஒரே சைஸில் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு மேலே மட்டும் பத்து ஒட்டணும் மேலே பத்து பத்தா அப்படியே கீழே கீழே ஒட்டிட்டு வரணும் அந்த மாதிரி தான் ஒட்ட போகிறேன் ஸோ அதனால் மேலே வந்து டூ க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வந்துட்டு இந்த ரெட் கலர் தான் ஒட்டணும்னு இல்லை நம்மளுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் ஓட்டிக்கலாம் அதே மாதிரி கார்ட்போர்டை வந்துட்டு வேறே ஏதாவது கலர் ஷீட் வச்சு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட இந்த பட்டன் ஓட்டலாம் ஆனால் நான் கார்ட்போர்ட் கவர் பண்ணலை இந்த கார்ட்போர்ட் கலரே நல்லா தான் இருக்கிறனால நான் அப்படியே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிடலாம் ஓகேவா அப்புறம் கீழே வந்துட்டு ஸ்பேஸுக்காக பெரிய பட்டன் இருக்கும் பாத்தியா அது மட்டும் ப்ளாக் கலரில் ஓட்டினா எப்போவுமே எந்த லேப்டாப் செஞ்சாலும் அழகாக இருக்கும் அதனால அது மட்டும் நம்ம ப்ளாக் கலரில் ஒட்டிக்குவோம் இப்போ இந்த மாதிரி மாதிரி ஓட்டிட்டேன்னா சைட் பட்டன் ஒரு சிலது மட்டும் இப்படி கொஞ்சம் எல் ஷேப்பில் செவன் ஷேப்பில் இருக்கிற மாதிரிலாம் ஓட்டணும்னா பார்க்க நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து பர்பிள் கலர் ஷீட் எடுத்துகிட்டு வந்திருக்கல இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு பட்டன் மட்டும் பர்பிள் கலர் ஷீட்டில் ஓட்டணுன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரெண்டு கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால அந்த மாதிரி ஓட்டியிருக்கேன் ஓகே ஆயிஷா இப்போ ரெடி பண்ணி முடிச்சிட்டேன் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு பாரு இந்த லேப்டாப்புக்கு வெளியில் ஏதாவது வேணும்னா நீ எழுதிக்கலாம் பட் நான் எதுவுமே பண்ணல ஆனால் இதில் இன்னும் ஒரு வேலை தான் இருக்குது வா உமா சேஸ் என்ன பண்ணிட்டுருக்கீங்க லேப்டாப் மாதிரி இருக்கீங்களா ஓகே ஓகே நானும் வரேன் ஆமாம் மேலினா ஆயிஷாக்கு போர் அடிக்குதுன்னு இந்த மாதிரி லேப்டாப் செஞ்சு விளையாண்டா நல்லா இருக்கும்னு சொன்னான் அதனால அவளுக்காக தான் இந்த லேப்டாப் நான் செஞ்சுட்டு இருக்கேன் ஹோ சூப்பர் மாயா இஸ் வெரி நைஸ் இது பார்க்கறதுக்கே ரொம்ப அமேசிங்காக இருக்கு ஓகே நாங்களும் இங்கே பார்க்குறோம் எங்களுக்கும் வீட்டில் போர் அடிக்காது ஸோ இந்த மாதிரி லேப்டாப் செய்யறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிஸ் இதுக்கு மேலே நம்பர்லாம் எழுதலையா அதுதான் மெல்லி நான் எழுத போறேன் அது எழுதிட்டு இருக்கும் போது தான் நீ வந்துட்டேன் இரு இப்போ நான் பட்டன் ஓட்டியே முடிச்சிருக்கேன் ஃபோம் ஷீட்ல தான் பட்டன் ஓட்டினேன் இதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒன் டூ த்ரீ நம்பர்ஸ் வந்து போட்டுக்கலாம் நைன் வரைக்கும் போட்டுட்டு அப்புறம் ஜீரோ போட்டுக்கலாம் அப்புறம் லேப்டாப்ல இருக்கிற மாதிரியே நம்ம வந்துட்டு லெட்டர்ஸ் சும்மா அங்கங்கே எழுதி விட்டுக்கலாம் ஓகேவா ஏபிசிடி லைனாக இந்த மாதிரி இந்த மாதிரி மாற்றி மாற்றி எழுதியிருக்கேன் ஸோ நம்மக்கிட்ட எவ்வளோ பட்டன் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதி விட்டுப்போம் ஓகே இந்த மாதிரி எழுதிட்டு ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல ஸ்பேஸ் இருக்குது அப்புறம் என்டர் அதுக்கப்புறம் லாக் பட்டன் இது எல்லாமே எழுதி வச்சிடலாம் ஓகே இதெல்லாம் எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான லேப்டாப் ரெடி ஆகிடும் ஆயிஷா நீ கேட்ட மாதிரி லேப்டாப் ரெடி ஆகிடுச்சி இரு நான் இதுக்குள்ளே வேற ஏதாவது உனக்கு ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் ஹே இந்த மாதிரி பட்டன் மாதிரி ப்ரெஸ் பண்ணி விளையாடுறதுக்கு ஜாலியாக இருக்கும் ஆய்ஷா ஹை மயக்கா ரின்சி குடிங்க நானும் விளாண்டு பார்க்குறேன் மயக்கா சூப்பராக இருக்குமாயேக்கா கேட்டேன்னா அஞ்சு இங்கே சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க மயக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாய்க்கா நான் கடையில் வந்ததை விட இது ஆழாயிருக்கு மாயாக்கா செமையாக இருக்குது

பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வேற எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கீழ மறக்காம